Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு Get Ready With Me வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பியூட்டி ஃபேஷன் ரிலேட்டட் ஆன எல்லா வீடியோஸும் வந்து Grow Younger with Maha சேனல்ல கிடைக்கும். சோ இன்னைக்கு ஒரு Get Ready With Me வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. நான் முதல்லயே வந்து saree கட்டிட்டேன். சோ மேக்கப் மட்டும் தான் பாக்கி ஃபேஸ்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு ஃபேஸ் வந்து இப்போ தயாரா இருக்கு மேக்கப் போடுறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது வந்து பிரைமர். சோ பிரைமர் வந்து நான் ஃபேसेस யூஸ் பண்றேன் இன்னைக்கு நான். பிரைமர் இஸ் very important. மேக்கப் போடுறப்ப கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ஈவன் லுக் கொடுக்கும். ரெண்டாவது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நம்ம மேக்கப் இருக்கணும் அப்படினாக்க கண்டிப்பா நாம வந்து பிரைமர் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பெர்ஃபெக்ட் பிரைமர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அது வந்து ஒரு மாதிரி மேட் லுக் தரும் ரொம்ப ஆயிலியா நான் வந்து எனக்கு டே டைம்ல வெளிய போறப்ப எப்படி வந்து மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி இது பண்றதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிரைமர் யூஸ் பண்றோம் சோ நைட் டைம்ல நமக்கு ஒரு ஆயிலி லுக் இருந்தா கூட ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சோ அதனால இந்த பிரைமர் நான் யூஸ் பண்றேன் பிரைமருக்கு அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஃபவுண்டேஷன் நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து Maybelline ஓடது Fit Me என்னோடது வந்து 322 Warm Honey அப்படிங்கறத தான் நான் யூஸ் பண்றேன் இது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்கின் அப்படிங்கற அளவுக்குங்க சூப்பரா வந்து எனக்கு வந்து செட் ஆயிருக்குங்க இந்த இது வந்து அவங்கவங்க ஸ்கின் டவுன் கலருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வாங்க முடியும் சோ என்னோட ஷேட் வந்து 322 சோ நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இதோட எல்லா ப்ராடக்ட்ஸ் ஓட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்றேனோ எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் மென்ஷன் பண்றேன் பட் ஃபவுண்டேஷன் மட்டும் அகார்டிங் டு யுவர் ஸ்கின் டைப் ஸ்கின் கலரை யூ சூஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல வந்து வாங்காதீங்க நம்ம ஷேட் வந்து எப்பவுமே தப்பா தான் வரும் சோ அதை நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத வந்து கூடி சீக்கிரமே வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து கரெக்ட்டான கலர் ஷேட் வந்து கரெக்ட்டான இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டனாவே மேக்கப் வந்து முக்கியமான ஒரு பெரிய இதே வந்து முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லலாம் நான் வந்து மேக்கோட பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபுல்லா வந்து நான் வந்து அந்த இத அப்ளை பண்ணிக்கிறேன் So blending is very important so முக்கியமா வந்து எப்படினா அது நல்ல blend ஆவறப்பதான் வந்து நம்ம மேக்கப் வந்து அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணனும் இதுக்கு மேலே இது பண்ண கூடாது சோ அதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுறலாம் சோ blend ஆயி அது அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் ஆயிரும் சோ பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் விட்டுட்டு அடுத்து நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் So நான் ஐ மேக்கப்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எந்த கலர் நான் சூஸ் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா மூன் டஸ்ட் அப்படிங்கற கலரை வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன் அதுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படினு சொல்லிட்டு இது வந்து ஆரஞ்சு கலர்ல நான் saree இருக்கறனால இந்த ரெண்டு கலரையும் வந்து நான் mix பண்ணி நான் வந்து போடுறேன் சோ வந்து ஆரஞ்சு and லைட்டா பேஜ் கலர் ரெண்டுமே mix பண்றேன் நான் சோ அப்பதான் வந்து இது வந்து டபுள் ஷேட் கலர்ல saree இருக்கறனால அதே மாதிரி மேட்ச் பண்றதுக்காக நான் வந்து இது போடுறேன் ரெண்டாவது ரொம்ப பிரைட்டாவும் இருக்க கூடாது இது வந்து டே டைம் அப்படிங்கறதனால நான் வந்து ஷர்ட்லா மாரிக்க கலர் ரெண்டையும் செலக்ட் பண்ணிருக்கேன் அது வந்து சாரியோட மேட்ச் ஆவற மாதிரிக்கு இது பண்ணி ஐ ஷேடோ வந்து எந்த பிரஷ்ல போடணுமோ அந்த பிரஷ்ல வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணனும் அப்பதான் வந்து தனித்தனியா திட்டுதிட்டா தெரியாது சோ ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேல வந்து காம்பாக்ட்லாம் போடணும் ஏதாவது அதுல மிஸ்டேக் இருந்தா கூட நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் சோ வந்து ரெண்டு சைடும் இதே மாதிரிக்கு ஐ லிட்ல வந்து நம்ம என்னென்ன கலர் இது பண்றோமோ அத கரெக்ட்டா ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் வந்து நல்லா கவர் பண்ணிக்கணும் தனித்தனியாக ரெண்டு கலரும் தெரியக்கூடாது ஸோ நல்லா வந்து blend பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து மேலே போடுறப்போ வந்து அந்த கலர் வந்து சூப்பராக வந்து அது வந்து எடுத்து காட்டும் ஆரஞ்சு ப்ளஸ் அந்த பேஜ் கலர் ரெண்டுமே வந்து மிக்ஸாக இருக்கப்போ அந்த சாரீக்கு மேட்சாக சூப்பராக இருந்தது ஸோ நான் அடுத்து வந்து என்ன கலர்னா பே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஐ ஷேடோ வந்து டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐ ஷேடோ போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஐப்ரோவுக்கும் இதுக்கும் இடையில நம்ம போடுறப்ப நான் சொல்லியிருக்கேன் நான் அந்த போனில் வந்து நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னா நல்லா நம்ம ஐஸ் வந்து பிரைட்டாக எடுத்து காட்டும் நம்மளோட ஃபுல் ஷேப் வந்து ஐப்ரோவோட ஃபுல் ஷேப் நல்லா தெரியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம பண்ணுறோம் அடுத்து வந்து நான் வந்து ஒரு ஐலைனர் போடுறேன் ஐலைனர் வந்து இன்னைக்கு ஜெல் ஐலைனர் எடுத்துர்க்கேன் அது என்ன பிராண்ட்னு பாத்தீங்கன்னா Maybelline ஓடது ஐ ஸ்டுடியோ அப்படினு சொல்லிட்டு இது ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் தரும் ஜெல் ஐலைனர் தானே ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகுமா அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா வந்து இது வந்து ஸ்மட்ஜ் ஆகாது நான் நிறைய தடவை இது யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஜெல்ல போடுறப்ப என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல லுக் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் நான் போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் அது ஒரே ஸ்ட்ரோக்கில் சூப்பராக வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடும் அது எப்பயும் போல் இந்த சைடில் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போடுறப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அடுத்து ஐப்ரோ பென்சில் வந்து நான் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட பிளாக் போடலாம். எடுத்தோடனே பிளாக் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். நான் ஆல்ரெடி நான் இது நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஸோ வந்து அந்த க்ரோத் எந்த சைடில் இருக்கோ அதே மாதிரி அதே சைட்லேயே வந்து நீங்கள் போடணும். ரொம்ப நிறைய போட்டால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ ப்ரௌன் கலர் தான் எப்பயுமே போடணும். லிப் பாம் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக நிவ்யாவோட லிப் பாம் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ அது அந்த இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்ம லிப்பு. அடுத்து காஜல் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து லாக்மியோடது ஐகானிக் காஜல் தான். வந்து நிறைய லேயர்லாம் கொடுக்கல நான், ஒரு சிங்கிள் லேயர் தான் கொடுக்குறேன். அதுவும் ரொம்ப தின்னான லேயர் தான் நான் கொடுக்குறேன் நான். அதுவும் இந்த வாட்டர் லைனில் உள்ளே மட்டும்தான் கொடுக்குறேன், வெளியிலலாம் வரலை நான். டே டைம் அது இல்லாமல் சாரீ லுக் அப்படிங்கிறதுனால ரொம்ப நான் வந்து சட்டிலாக தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். மஸ்காரா வந்து நான் வந்து மேப்லினோடது பண்ணுறேன். மேப்லினோட வால்யூம் எக்ஸ்ப்ரெஸ் தான், வாட்டர் ப்ரூஃப். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல லேஷஸ் வந்து மேலேயும் நல்லா போட்டுக்கலாம், அதே சமயம் கீழேயும் வந்து நம்ம லேஷஸ்க்கு வந்து நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக ஒரு லுக் கிடைக்கும். ஸோ ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து கம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். நெல்ஃப் யூஎஸ்ஏ அப்படிங்கிறது தான் அந்த கம்பேக்ட். இது இதோட இது பார்த்திங்கன்னா அக்வாலைட் யூஎஸ்ஏ ஃபேர்னஸ் கம்பேக்ட் பவுடர் 02 அப்படிங்கிறது தான் இதோட ஷேடு. ரொம்ப சூப்பரானது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சன்ஸ்க்ரீனும் இருக்குங்கிறதுனால ஸோ டே டைம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு கம்பேக்ட். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கம்பேக்ட் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து நான் வந்து இன்றைக்கி லாக்மே அப்சல்யூட் அப்படிங்கிற இதிலேருந்து வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டருங்கிறது டே டைமில் வந்து ஹைலைட்டர் தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ நான் லைட்டாக வந்து வார்ம் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன் நான். ஏன்னா பிங்க் கொடுக்கலனா இது வந்து டே டைம்ங்கிறதுனால பிங்கிஷ்லாம் போட்டோன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் மேக்கப். ஸோ அதனால் வந்து நான் சட்டிலாக இருக்கிறதுனால ப்ரௌன் கலரில் டீ ஜோனில் மட்டும் நான் வந்து ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அடுத்து வந்து லிப் லைனர். லிப் லைனர் வந்து நான் பெல்லா ஓஸ்டேவோட லிப் லைனர் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் நான். பெல்லா ஓஸ்டேவில் வந்து இது வந்து ஆரஞ்சு ஷேடுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரிக்க உள்ள லிப் கலர். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அவுட்டர் லைன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து லாக்மியோட என்ரிச் சாட்டின் அப்படிங்கிறதுல ஆரஞ்சு இது இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா R365. இந்த ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சும் இல்லாமல் லைட்டான ஆரஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீக்கு மேட்ச் இருக்கிறதுனால நான் வந்து இது சூட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர். ஸோ என்னோடய மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு பொட்டு வச்சா என்னுடைய சாரீ மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம். இந்த வீடியோ எண்டில் வந்து என்னோடய ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணாலும் என்னோடய ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் காட்டும் உங்களுக்கு. தேங்க்யூ.